இன்று நாம் காண இருப்பது சித்தருக்கு பூஜை செய்யும் பொழுது எங்கிருந்தோ பைரவர்கள் நேரடியாக ஜீவசமாதிக்குள் வந்து வணங்கும் ஒரு அதிசய சித்தர் பீடத்தை பற்றிதான். இறைவனை விலங்குகளும் பறவைகளும் ஊர்வன வகைகளும் வணங்கி உள்ளதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறான காட்சியை ஒரு சில இடங்களில் புண்ணியம் செய்த ஒரு சிலரால் மட்டுமே நேரடியாக பார்க்க முடியும். ஆனால் இன்று காணும் காணொளியில் பைரவர்கள் நேரடியாக சித்தரை வணங்கும் காட்சியை நீங்கள் பார்க்க இருக்கின்றீர்கள். பல ஊர்களில் இருந்து திருவண்ணாமலைக்கு வந்து ஜீவசமாதியான சித்தர்களை நமக்கு தெரியும். உதாரணமாக ரமண மகரிஷி, அம்மணி அம்மாள், மூக்குப்பொடி சித்தர் என நாம் கூறிக்கொண்டே செல்லலாம். ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து புதுச்சேரி மாநிலத்திற்கு சென்று முக்தியடைந்த ஒரு சக்தி வாய்ந்த மகானை பற்றியும் அவருக்கு பூஜை செய்யும் பொழுது பைரவர்கள் வந்து வழிபடுவதை முழுமையாக இந்நிகழ்ச்சியில் காண இருக்கின்றீர்கள். இந்த சித்தரின் பெயர் மண்ணுருட்டி சித்தராகும். இவருடைய ஜீவசமாதி எங்கு உள்ளது என்றால் தமிழகத்தின் புண்ணிய பூமியான திருவண்ணாமலைக்கு நிகராக சொல்லப்படுவது புதுச்சேரி மாநிலமாகும். காரணம், சுமார் 48 சித்தர்களின் ஜீவசமாதிகள் இங்கு உள்ளதாக சொல்லப்படுகின்றது. இந்த புதுச்சேரியில் பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் தென்னஞ்சாலை ரோடு கண்ணன் நகரில் இவருடைய ஜீவசமாதி அமைந்துள்ளது. முதலில் சித்தரின் வரலாற்றை பற்றி காண்போம். திருவண்ணாமலை மாவட்டம் பூங்கொடி கிராமத்தில் முனுசாமி பிள்ளைக்கும் ரங்கநாயகி அம்மாளுக்கும் 6 பிள்ளைகளில் ஒருவராக இவர் பிறந்துள்ளார். தந்தை தமிழக காவல்துறையில் அதிகாரியாக பணியாற்றி உள்ளார். இவருடைய இயற்பெயர் ராமகிருஷ்ணன். இளங்கலை இறுதியாண்டு படித்துக் கொண்டிருந்த சமயத்தில் ஒரு நாள் கல்லூரிக்கு சென்று வீடு திரும்பிய இவர் யாருடனும் பேசாமல் வீட்டு தோட்டத்தில் பாம்பு புற்றுக்கு அருகாமையில் அமர்ந்து மௌனமாக இருந்துள்ளார். காலம் செல்ல செல்ல இதே செயலை அவர் செய்ய தொடர்ந்துள்ளார். மகனுக்கு ஏதோ மூளை கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் என்று எண்ணிய இவரது பெற்றோர்கள் அருகில் உள்ள கோவில்களுக்கு அழைத்து சென்றுள்ளார்கள். ஆனால் அவரிடம் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. திடீரென ஒரு நாள் இவர் காணாமல் போக இவரின் பெற்றோர் இவரை தேடி எங்கெங்கோ அலைந்துள்ளார்கள். எங்கும் கிடைக்கவில்லை. ஒரு நாள் திருவண்ணாமலை காட்டில் இவர் இருப்பதாக தகவல் கிடைக்க அங்கே சென்று பார்த்துள்ளார்கள். அங்கே அவர் தனியாக தியானத்தில் அமர்ந்திருந்துள்ளார். இதை பார்த்த அவரின் தாய் கதறி அழுதுள்ளாராம். நான் இறந்த பிறகு நீ எங்கு வேண்டுமானாலும் செல், அதுவரை என்னோடுதான் இருக்க வேண்டும் என்று கூறவே தாயின் பேச்சை மீற முடியாமல் அவர்களுடனே சென்றுள்ளார். காலம் சென்றது. அதன் பிறகு அவரின் தாய் இறந்து விடவே அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை செய்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். அதன் பிறகு பல ஊர்களுக்கு சுற்றிய பின்பு இறுதியாக இங்கு வந்து முக்தி அடைந்ததாக மண்ணுருட்டி சித்தரை நேரடியாக பார்த்த அனுபவத்தை வயதான ஒரு அம்மா எங்களிடம் பகிர்ந்து கொண்டார். இப்போது மண்ணுருட்டி சித்தர் என்ற பெயருக்கான காரணத்தை பார்ப்போம். பொதுவாக சித்தர்கள் செய்யும் செயலை வைத்துதான் மக்கள் பெயர் சூட்டி வணங்குவார்கள். அதே போல் இவருக்கு மண்ணுருட்டி சித்தர் என பெயர் வந்துள்ளது எப்படி என்றால், தன்னிடம் வரும் பக்தர்களுக்கு பிரச்சனைகள் தீர கீழே இருக்கும் மண்ணை எடுத்து விரல்களால் உருட்டி கொண்டு இருப்பாராம். அப்படி உருட்டிய மண் விபூதியாகவும் திருசனமாகவும் மாறுமாம். இவ்வாறு அவர் செய்யும் செயலை தான் இவருடைய பக்தர்கள் மண்ணுருட்டி சித்தர் என அழைத்துள்ளார்கள். நான் என் பிள்ளைகள ரெண்டு பசங்க, எனக்கு ஆம்பளை பசங்க, அது 2 வயசு, 1-4 வயசு வரைக்கும் வந்துருச்சு. இப்போ பெரியவனுக்கு வந்து 68 வயசு ஆகுது. எனக்கு அப்போ வந்து 25க்கு மேலே தாண்டிட்டேன். என் வயசு எனக்கு தாய் தோப்பனார் சொல்லலை. என் பிள்ளை வயசை கொண்டு தான் நான் வயசு எடுத்துக்கிட்டேன். இதுதான் ஐயாவை நான் பார்த்ததப்பா. அவர் ஒரு இட்லி ஒரு டம்ளர் காபி தான் குடிப்பார், சர்க்கரை இல்லாத. யாராவது ஒரு பொருள் காணோம் வந்து, இதுக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு போனால் அந்த குரட்டுக்கு கீழக்கிற மண்ணை எடுத்து இமுட்டுவார். அவர் இமுட்டனா விபீதி வந்ததுன்னா கொடுக்க மாட்டார், கையில் விட்டதும் தட்டி விட்டுருவார். திருஷனும்
கிருஷ்ணனும் விபதி தான் வரும், குங்குமம் கிடையாது, கிருஷ்ணன் மட்டும்தான் வரும். அது வந்தால் போய்க்கினே இருக்க வேண்டியதுதான், நல்ல வெற்றிகரமாக முடியாது. இன்னமும் திங்கக்கிழமையும் என்னுடைய ஆயுள் பெருகி இருக்கும், ஐயா தான் எனக்கு போட்டு வச்சிருக்கிறார். இன்னும் ஏதோ இன்னும் என்னென்ன நான் பார்க்கணுமோ பார்த்துட்டு போகணும். எனக்கு உடம்பு நல்லா அப்படி சரியில்லாத ஆச்சு. அன்னிட்டு இது உண்மை, ஐயா கிட்ட நடந்தது உண்மை. அவங்க ஜனங்கள்லாம் வந்து கூட்டு பார்த்துட்டாங்க, போகவே இல்லை. பாண்டிச்சேரியில் வந்து அவர் வீர சமாதி அடையணும்னு இருந்தது. இவருடைய சித்த விளையாட்டுகள் ஏராளமாக இருக்கின்றது. அவற்றில் ஒரு சிலவற்றை மட்டும் இப்போது நாம் காண்போம். ஒரு சமயம் கடலூரில் வீதி வழியாக சென்று கொண்டிருந்த இவர் பசியுடன் ஒரு வீட்டில் உணவு கேட்டுள்ளார். அப்பொழுது அந்த வீட்டில் இருந்த பெண் சாப்பாடு இல்லை போ என்று அலட்சியமாக கூறியுள்ளார். இதை கேட்ட சித்தர் சிரித்து கொண்டே அங்கிருந்து சென்றுள்ளார். சிறிது நேரம் கழித்து அந்த பெண்ணின் கணவர் வீட்டிற்கு வந்துள்ளார். கணவருக்கு உணவு பரிமாற பாத்திரத்தை திறந்துள்ளார். ஆனால் அந்த பாத்திரத்தில் ஒரு துளி கூட உணவு இல்லை. இதை கண்டு திகைத்த அந்த பெண் கணவரிடம் நடந்த விவரத்தை கூற உடனே இருவரும் வீதி வீதியாக சென்று சித்தரை தேடியுள்ளார்கள். ஓரிடத்தில் சித்தர் இருப்பதை பார்த்து அவரிடம் சென்று அவர்கள் மன்னிப்பு கேட்டுள்ளார்கள். சித்தரும் அவர்களை மன்னித்து அனுப்பியதாக இங்கு இருந்த ஒருவர் எங்களுக்கு விளக்கமளித்தார். மற்றொரு சம்பவமாக ஒரு வழக்கறிஞர் வீட்டிற்கு இவர் உணவருந்து சென்றுள்ளார். அவருக்கு பெரிய இலையை போட்டு அதில் உணவை பரிமாறியுள்ளார் அந்த வீட்டு வேலைக்காரர். அவர் உணவு உண்ணும் பொழுது சிறு சிறு படிகளாக அன்னத்தை பிடித்து வைத்து சாப்பிடும் பழக்கம் இருந்துள்ளது. அப்படி செய்து கொண்டிருந்த போது அந்த வீட்டு வேலைக்காரர் இவரை அருவருப்பாக பார்த்துள்ளார். வேலைக்காரரின் மனநிலையை உணர்ந்த சித்தர் திடீரென வாந்தி எடுத்துள்ளார். அப்பொழுது கடலூர் பரம பக்தர் ஒருத்தர் சச்சிதானந்த வக்கீல் ஒருத்தருக்காரு. ஸோ அவருடைய பாத பூஜைக்கு இவர் கூப்பிட்டுருக்காங்க. இவர் வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போயிட்டு இப்போ இலை போட்டு பரிமாறுறாங்க, சாப்பாடெலாம் போட்டு. முதல் ரெண்டு பகவானுக்கு பிடிச்சி வைக்கிறது, ரெண்டாவது ரெண்டு வந்து பெருமானுக்கு பிடிச்சி வைக்கிறது, கொழுக்கட்டையை பிடிச்சி பிடிச்சி சாப்பாடு வைக்கும்போது அந்த பரிமாறுற வேலைக்காரன் வந்து இவர் வந்து அருவறுப்பாக பார்த்தான். அவன் மனப்பாவத்தை புரிஞ்சுட்டு ஒரு வாய் வாயில் போட்டவொடனே அதை வாமிட் பண்ணார் சாப்பாட்டை. இவங்க ரெண்டு பேரும் பதறி போயிட்டு வீட்டுக்குள்ளே பார்த்து ஏதாவது பள்ளிகள் வந்துருக்கான்னு பார்க்க போகும்போது இவர் எடுத்த சாப்பாடு ஃபுல்லாக மல்லிக்கு போக மாதிரி இருக்கும். அந்த ஆச்சரியத்தை பார்த்து அவங்க காலில் வந்து பாத பூஜை பண்ணிவிட்டு அவர் கலம்பரம் செஞ்சு போனார். மற்றொரு சம்பவமாக ஒருவர் ஏழ்மை நிலையில் இருந்ததாகவும் சுவாமிகளின் பாதம் அந்த வீட்டில் பட்டதும் பெரிய பணக்காரராக மாறியுள்ளார் எனவும் இதன் காரணமாக புதுச்சேரியில் இவரின் பெயரிலேயே ராமகிருஷ்ணா நகர் என்று இருக்கின்றது எனவும் ஒருவர் விளக்கமளித்தார். இவர் புதுச்சேரியில் ராமகிருஷ்ண நகர் ஒரு நகர் இருக்கு. இவர் பெயரால் நகர் உருவாக்கப்பட்டது. அந்த காலத்தில் வீட்டில் செம்மண்ணில் கட்டுவாங்க. செம்மண்ணில் கட்டும் ஒரு வீடு வந்து பாராட்டி போய் மழை காலத்தில் செம்மண்ணெலாம் ரொம்ப விடாம கண்டிஷன் இருக்குது. அந்த வீட்டு திண்ணையில் உட்காந்துருக்காரு. வீட்டில் வந்து நம்ம ரொம்ப வறுமைப்பட்டு இருக்கோம். வீட்டில் வந்து வீடு இடிச்ச கட்டணும் கையில் பண்ண இல்லை என்ன பண்ணுறேன், வீட்டில் அழுதுட்டுருக்காங்க. அவர் புண்டை உதவி போட்டு உங்கள் வீட்டில் புதையில் இருக்கும்போது கேட்டால் வெளியே போயிட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டார். நல்ல மழை காலத்தில் வீடு இடிஞ்சு விடும்போது ரெண்டு பொற்காசர் கிடச்சது வீட்டுக்குள்ளாரே. அந்த பொற்காசர் படித்து வீடு சுபிட்சமாக கட்டின ஒன்று அவருடைய பெயர் அந்த ராமாகிருஷ்ண நகர் பேர் வச்சுருக்காங்க. உடலை 9 பாகங்களாக பிரிப்பது என்பது சித்தர்களுக்கு உரிய செயலாகும். இந்த செயலை இவரும் செய்துள்ளதாக இங்கிருந்த ஒருவர் எங்களிடம் தெரிவித்தார். சித்தர் அவர்கள் தான் இந்த பூமிக்கு வந்த காரியம் முடிந்து விட்டது என்பதை சில அறிகுறிகளால் உணர்ந்து கொண்டார். இந்த செய்தியை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இறுதியாக மண்ணுருட்டி சித்தர் அவர்கள் 1965 ஆண்டு ஜனவரி மாதம் 16 தேதி இறைவனுடன் ஒன்றாக கலந்துள்ளார். இவருடைய உடலை எங்கு சமாதி வைப்பது என்பதில் பக்தர்களிடத்தில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டுள்ளது. சீட்டு எழுதி குலுக்கி போட்டு பார்த்துள்ளார்கள். அதில் ஒரு பக்தருடைய பெயர் வந்துள்ளது. அந்த பெயரை படிக்கும் பொழுது சுவாமிகளின் ஒரு கண் திறந்து பார்த்ததாக கூறப்படுகிறது. இது சுவாமிகளின் உத்தரவு என்று எண்ணி அந்த நபரின் இடத்திலேயே சமாதி உருவாக்கியுள்ளார்கள்.
மொயிலார்பட்டியிலேருந்து வந்து தான் ஜீவரத்ன உடையார் வீட்டுக்கு வந்தார். ஜீவரத்ன உடையார் வீட்டிலேருந்து தான் அவருக்கு எல்லாமே பணிவிட நடந்தது. அவங்க ஏழையாக இருந்தவங்க தான். ஐயா போய் காலை வச்சதும் அளவு கிடந்த சொத்து அவருக்கு, குழந்த கிடையாது. அவர் அங்கே இருந்து அவருடைய ஆத்மா வீர சமாதி அடையக்குள்ள இவர் கிருஷ்ணமூர்த்தி நாயுடு, இவர் கண்ணன், அவர் ஜீவரத்ன உடையார் போட்டி போட்டாங்க. நான் எடுப்பேன், நீ எடுப்பேன்னுட்டு நான் தான் என்னுடைய இடத்துல தான் ஐயாவை வீர சமாதி வைக்கணும்னு. அப்போ அவர் என்ன சொல்லிக்கிறாங்க, மச்சி சில்லும் கட்டுப்படாத ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேஷன் மூலயமா திருவள்ளி சீட்டு போட்டு எடுக்கக்குள்ள கண்ணனுக்கு ஊந்தது. கண்ணனுக்கு ஊந்தது தான் அவர் தோப்பில் கொண்டாந்து அவரை வீர சமாதி வச்சது. பக்தர்களின் அனுபவங்கள் இதோ உங்கள் பார்வைக்கு. நான் இங்கே திருவாசகம் தேவாரம் திருமுறைகளை இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு போய் தமிழ் முறையில் தேவாரம் திருவாசகம் சொல்லி கொடுத்து அவர்களை பாராயணம் செய்ய வைப்பதான் என்னுடைய பணி. இப்போ இந்த பைரவர்கள் என்ன பண்ணுறாங்க, இவங்க சங்குநாதம் கேட்ட உடனே என்னதான் அப்படி ஒரு அன்பு என்னன்னே தெரியல, ஆச்சரியமாக இருக்கும். அவர்களும் வந்து சங்கு ஊதுவது போல் வந்து எக்காலம் போட்டு சத்தம் கூப்பிடுனா அது புள்ளரிச்சு நம்மளை அறியாமலே கண்ணீர் தான் வரும். இப்படி ஐந்தறிவு எல்லாம் வந்து இறைவனை வழிபட்டது, மாடு வழிபட்டது, எறும்பு வழிபட்டது, நண்டு வழிபட்டது, ஈ வழிபட்டது போல் இங்கே வந்து இந்த பைரவர்கள் இந்த சித்தர்களுக்காக அவர்களும் இங்கே சங்கு ஊதும். மணி சத்தம் கேட்டால் போதும், எங்கே இப்போ கூட உடலுன்னு கவலைப்பட்டுன்னு புலம்பின்னு இருக்குதுங்க, ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு உடலையேன்ட்டு அந்த சத்தம் கேட்டால் போதும். அவங்க ஊதுறத பார்க்கணும், அப்படியே புள்ளரிச்சு போகும். தாத்தா வந்து அவங்க தாத்தா பார்க்குதுங்க, தாத்தா அங்கே இருக்கிறாரு சித்தர், நாங்கள் தாத்தான்னு சொல்லிட்டோம். சித்தர் வந்து இருக்கிறதுனால அதுங்களுக்கு தெரியுது போல இருக்குது. அவர் கூட இருந்து இதுங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, பார்க்கவே அருமையாக இருக்கும். இந்த கோயிலுக்கு சேர்ந்து நான் தவம் செய்கிறது உண்டு. அந்த இங்கே திருவாசகம் படிக்கிற பேர் எனக்கு ரொம்ப கிடைச்சது, எனக்கு பெரிய பேர். எனக்கு இறைவன் நான் வந்து ஆண்டவங்கிட்ட பொண்ணை கொடு பொருள் கொடு கேட்கல, ஐயா எனக்கு பிறகு அதாவது பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தால் உண்மை என்றும் மறவாமை வேண்டும், பிறவாமையே கேட்டு நான் வந்திருக்கேன். 30-32 வருஷமாக நம்ம இங்கே இருக்கிறோம். எனக்கு 41, நான் 10 வயசில் கண்ணஞ்சாலூர் இருக்கு பார்த்து அங்கே வந்திருந்தேன். இந்த சந்தூரில் 2000 உள்ள ஐயா கூப்பிட்டு வந்தார். 2000 2008 வரலும் பக்கத்தில் ஐயா வாடகை வச்சிருந்தார். இப்போ பக்கத்தில் இடம் வாங்கி கொடுத்து இங்கே வீடு கட்டி கொடுத்துருக்கிறாரு. ஐயா கிட்ட வந்து எது வேண்டுனாலும் நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா உடனே அது உடனே நடக்கும், எது கேட்டாலும் நடக்கும். நாங்கள் இது வீட்டு இந்த தெருவுள்ள வரப்பத்து 1500 வாடகைக்கு தான் வந்தோம். இன்றைக்கி எங்களுக்கு ஐயா வீடு கட்டி கொடுத்து என் பொண்ணையே கட்டி கொடுத்துருது. என் பொண்ணுக்கு நான் ஜாதகமே பார்க்கல, ஐயா கிட்ட வச்சு உங்கள் இஷ்டம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணி கொடுங்க, எது ஓகேனோ எல்லாம் எது செஞ்சாலும் சரி தான், வண்டி வாங்குகிறோம், எது வாங்குகிறோம், சொத்து வாங்குவோம், எது வாங்கினாலும் எங்கள் ஐயா கிட்ட ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லிவிடுவோம். எங்கள் ஐயா தான் கிட்ட வந்து எல்லாம் முன்னெடுத்து ஒரு 100 அட்வான்ஸ் சொத்தில் எங்கள் ஐயா பேர் சொல்லி தான் சொல்லுவோம். காலையில் ஏஞ்சி 5 மணி 4 மணிக்கு எந்த முதல்ல எங்கள் ஐயாவோட போட்டு அந்த பாட்டு பாடிட்டு தான் டெய்லி காலையில் சாப்பிட்றது மட்டும் கால உணவுக்கு ஐயாவை வந்து படைச்சிட்டு தான் போய் சாப்பிடுவோம். இல்லைனா அப்படி சாப்பிட்லன்னா அது ஏதாவது எங்கெல்லாம் வெளியிலேயே போயிருப்போம், அன்றைக்கி வந்துட்டு கோயிலுக்கு வரமாட்டோம். அது ஏதாவது 101 தான் நடக்கும். இந்த தெருவுக்கு நான் குடி வந்து ஒரு 10 ஆகுது. இந்த 10 வந்து ஒரு 3-4 இந்த கோயிலுடைய ஈடுபாடு எனக்கு இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஐயாவுடைய அனுகிரகம் கிடச்சி நான் இங்கே வந்து இந்த கோயிலில் ஈடுபாடோடு என்னால் முடிஞ்ச வேலைகளை கொஞ்சம் செஞ்சுன்னு இருக்கிறேன். ஒரு 3 முன்னாடி மார்கழி உபயம் இங்கே நடந்ததுங்க ஐயா. அது வந்து எங்கள் குழந்தையார் இங்கே பண்ணாங்க அந்த உபயம். அன்றைக்கி நாங்கள் நிர்வாகிகள் எல்லாம் இருந்தோம், மோகன் ஐயா, நம்ம காமராஜர் ஐயா, ஐயா மூர்த்தி ஐயா, உமாவதி ஐயா, ரவி ஐயா எல்லாமே இருந்தாங்க. அப்போ இருக்கக்குள்ளே எனக்கு ஒரு ஆசை, ஒரு ரொம்ப நாள் ஆசை, இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கேட்டேன். என்ன சொல்லுங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. காமராஜர் ஐயா கிட்ட தான் கேட்டேன், ஐயா இந்த மாதிரி இந்த வருஷம் வடப்பாயத்தோட சாப்பாடு போடலாமா ஐயா அப்படின்னு கேட்டேன். கேட்டு சொல்லி முடிக்கல, ஐயாவுடைய லிங்கத்தில் இருந்து ஒரு ரோஜா ஓடியா வந்து கீழே விழுந்தது. இது நாங்கள் எல்லோரும் பார்த்த கண்கூடான உண்மை, இது எனக்கு அது நடந்துருக்குது. அதுக்கப்புறம் ஐயா என்ன சொன்னார், ஐயா நீங்கள் மான் யாரையும் கேட்க வேணாம் நடத்துங்க ஐயா, அது மான் நடக்கும் அப்படின்னு சொன்னார். இது நான் பார்த்த உண்மையா.
ஆரம்பத்திலேயே பைரவர்கள் இவருடைய ஜீவ சமாதிக்கு வந்து வணங்குகின்றார்கள் என்று கூறினோம் அல்லவா? அது என்னவென்று இப்போது பார்ப்போம். ஒவ்வொரு உயிரினமும் இறைவனை வணங்குகின்றது என்றால் நிச்சயம் அந்த ஆன்மா முன்ஜென்மத்தில் ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்க கூடும். அதே போலதான் இங்கு நாள்தோறும் நடைபெறுகின்ற பூஜையின் பொழுது எங்கிருந்தோ பைரவர்கள் நேரடியாக வந்து இவருடைய ஜீவ சமாதிக்குள் வந்து சித்தரை மனமுருகி அழைப்பது போன்று எங்களுக்கு தோன்றியது. இதோ அந்த அரிய காணொளி உங்கள் பார்வைக்கு. தரிசனம் செய்து நேரடியாக வணங்கிய பைரவர்களையும் கண்ட மகிழ்ச்சியுடன் நாங்கள் அங்கிருந்து விடைபெற்றோம். இப்பொழுதே சப்தசாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.